Hi guys, in the video la Samsung M series half shot la irukku namakku adhaavad trigger ku munadi direct ah 1 mm edukudhu ippo indha model la nama indha half shot ah eppadi remove pandra method ah vandha neenga endha model ku venalum neenga use pannikalam first idhu vandha enak half shot irukkadhala so na first check pandradha pathinaaka enoda bph line ah na direct ah check pandren இந்த ஸ்கிமேட்டிக்கில் பார்க்கலாம். இந்த இடத்துல விபிஹெச் லைனில் ஒரு காயில் இருக்குது, எல்எக்ஸ் காயில் ஆர் ஸ்விட்சிங் காயில் சொல்லுவோம். இந்த காயிலில் நான் ஃபஸ்ட்டு ஜிஆர் வேல்யூ செக் பண்ணுறேன். இதில் எனக்கு 300 வருது. நெக்ஸ்ட் சைடில் நம்ம செக் பண்ணுவோம், இதில் எனக்கு ஷார்ட் ஆகிருக்கு, 000 வருது ஷார்ட். ஓகே, இப்போ பார்த்திங்கனாக்கா நான் காயிலோட கண்டினியூட்டி செக் பண்ணும்போது எனக்கு ஓஎல் வருது, அதாவது காயில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சார்ஜிங் சைடு, ஓகே, சார்ஜிங் ஐசி சைடு இருக்கிற கனெக்டாக இருக்கிற காயில் சைடு வந்து எனக்கு ரீடிங் வர்றதால எனக்கு சார்ஜிங் ஐசி ஷார்ட் ஆகலை. அந்த பக்கம், ஓகே, அதாவது காயிலோட அதர் சைடு எனக்கு 0.00 காமிக்குது ஜிஆர் வேல்யூ, அதாவது எனக்கு கிரவுண்டாக இருக்குன்னு எனக்கு காமிக்குது. நான் ஃபஸ்ட்டு காயிலை ரிமூவ் பண்ணிடுறேன். என்னோட காயில் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது, ஸோ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வோல்டேஜை நான் இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் என்னாகும், நீங்கள் வந்து ஆஃப் ஷார்ட்டுன்னு பார்ப்பீங்க, ரோசின் அப்ளை பண்ணுவீங்க, வோல்டேஜை விபேட் லைனில் இன்ஜெக்ட் பண்ணுவீங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது என்னோடய சார்ஜிங் ஐசி மெல்ட் ஆகிடும். மேக்ஸிமம் கேசஸ் என்னோடய சார்ஜிங் ஐசி மெல்ட் ஆகிறதால நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னோடய சார்ஜிங் ஐசி தான் ஷார்ட் ஆகிருக்குன்னு நினச்சி ரிமூவ் பண்ணுவீங்க. திருப்பியும் விபேட் லைனில் டிசி கேபிளை கனெக்ட் பண்ணுவீங்க, ஷார்ட் எதுவும் காமிக்காது. சேம் ஐசியை ரீபால் பண்ணியிருப்பீங்க, இல்லை வேறு ஐசியை ரீபால், வேறு ஐசியை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. ரீப்ளேஸ் பண்ண பிறகு திருப்பி உங்களுக்கு ஷார்ட் காமிக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐசி தான் ஃபால்ட்டாக இல்லையான்னு டைரெக்டாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எனக்கு ஐசிக்கு அதர் சைடு, அதாவது விபிஹெச் லைனில் எனக்கு ஷார்ட் ஆகிருக்குன்னு எனக்கு காமிக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரோசின் அப்ளை பண்ணிவிட்டு என் காயிலில் எந்த சைடு, எந்த இன்டர்ஃபேஸ் சைடு எனக்கு 0.000, அதாவது கிரவுண்டுன்னு எனக்கு காமிச்சிடும், அந்த இடத்துல நான் வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ரோசின் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரோசின் உங்களோட சால்டர் அயன் வந்து போர்டு கிட்ட போகணுமே தவிர அதுக்கு மேலே ப்ளேஸ் ஆகக்கூடாது. ரோசின் அப்ளை பண்ணியாச்சு. நான் டிசியில் பார்த்தீங்கன்னாக்கா 4 வோல்ட் 5 ஆம்ப்ஸை நான் சப்ளை பண்ணுறேன். சர்டன் கேசஸ் இப்போ நீங்கள் 4 வோல்ட்டு 3 ஆம்ப்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் ஹீட் வந்து இந்த ரோசினை மெல்ட் பண்ணாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், 4 வோல்ட் 5 ஆம்ப்ஸ் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த கெப்பாசிட்டர் மெல்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த கெப்பாசிட்டர் தான் கல்ப்ரேட், அதாவது ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜிஆர் வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 861 DW. இந்த ப்ளோவில் நான் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி, ஏர் 60 யூஸ் பண்ணுறேன் நான். இதுவே 857 DW ப்ளஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 330 or 340 டெம்பரேச்சர் வச்சா போதும், ஏர் வந்து 3 or 4. இப்போ நீங்கள் செக் பண்ணி இப்போ நம்மளுக்கு தெரியுது இந்த இன்டர்ஃபேஸில் இப்போ எனக்கு வந்து 200 300 வருது, அதாவது போர்டு ஹீட்டில் இருக்குது. இந்த ஹீட்லேயே நான் செக் பண்ணுறதால கம்மியாக இருக்குது, பட் நோ இஷ்யூஸ். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி 0.00, அதாவது ஷார்ட்னு காமிச்சதுல இப்போது ஜிஆர் வேல்யூ வருது. அப்போது எனக்கு ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா அந்த காயில் வந்து ஓப்பனாக இருந்ததால் என்கிட்ட வேறு ஒரு டோனர் போர்டு இருக்குது, அதிலருந்து விபிஹெச் லைனில் இருக்கிற காயிலை நான் எடுக்கிறேன். ஏன் நம்ம விபிஹெச் லைன்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா விபிஹெச் லைனில் இருக்கிற காயிலோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1 μH. நம்ம அந்த சாம்சங் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா விபிஹெச் லைனில் இருக்கிற காயில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் வேறு ஒரு போர்ட்லேருந்து அதில் இருக்கிற சார்ஜிங் செக்ஷன்லேருந்து
அங்கே இருக்கிற புக் காயில் நான் எடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். காயில் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண காயிலை நம்மளோட போர்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். நான் இந்த மாடலில் டைரெக்டாக விபிஹெச் லைன் போய் செக் பண்ணேன். என்னோடய விபிஹெச் லைனில் ஜிஆர் வேல்யூ கரெக்டாக இருந்ததுனாக்க என்னோடய விபேட் அண்ட் விபஸ் லைனுமே நான் செக் பண்ணுவேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா ஐசி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐசி தான் ப்ராப்ளமாக இல்லையா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காயில் ப்ளேஸ் ஆகிடுச்சு. போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு செட் ஆன் ஆகுதா இல்லையான்னு நம்ம போட்டு செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆஃப்டர் தி ஒர்க் உங்கள் போர்டை க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணாமல் ப்ளேஸ் பண்ணாதீங்க. போர்டில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார்ஜ் ஏறுது. ஓகே சார்ஜிங் லோகோவும் வந்தாச்சு. செட் ஆன் ஆச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.